நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் சிவராஜ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் 49 வயதான ஜெயராஜ். ஜவ்வாது மலையில் உள்ள மலை கிராமங்களில் கிறிஸ்தவ மத போதனைகளிலும் ஈடுபட்டு வந்தார். மத போதகரான ஜெயராஜுக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் நடைபெற்று விவாகரத்தான நிலையில் தனிமையில் வசித்து வந்தார். மலைவாழ் மாணவிகளுக்கு டியூஷனும் நடத்தி வந்தார். அவரிடம் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 13 வயது சிறுமி டியூஷன் படித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அன்று அந்த சிறுமியுடன் மதபோதகரான ஜெயராஜும் திடீரென காணாமலும் போனார். தேடி பார்த்தும் கிடைக்காதால் அக்டோபர் 25ஆம் தேதி ஜமுனா மருத்துவர் காவல் நிலையத்தில் மதபோதகரான ஜெயராஜ் தனது மகளை கடத்திச் சென்றதாக சிறுமியின் தந்தையும் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த ஜமுனா மருத்துவர் காவல்துறையினர் மதபோதகரான ஜெயராஜை பல்வேறு இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை. இதையடுத்து சிறுமியின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கலும் செய்துள்ளார். அந்த மனு தற்போது நிலுவையிலும் உள்ளது. தனது மகளை கண்டுபிடித்து தரும்படி சிறுமியின் தந்தை காவல்துறை மற்றும் அரசுக்கு வேண்டுகோளும் விடுத்துள்ளார். மலை கிராமங்களில் மத போதனை என்ற பெயரில் மலைவாழ் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு நடப்பதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். சிறுமியை கடத்திச் சென்ற மத போதகர் சிக்குவாரா, சிறுமியும் மீட்கப்படுவாரா என்பது போன்ற பல செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.